கர்த்தர் எனக்காக செய்வார் அப்படிங்கிற காலமெல்லாம் போய் நல்லா கவனிங்க. கர்த்தர் எனக்காக செய்வார், கர்த்தர் எனக்காக செய்வார், கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார்ங்கிற காலமெல்லாம் போய் கர்த்தர் என்னோடு கூட இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். நானும் அவரும் இணைந்து எதிர்ப்பு சக்தியாய் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலாய் அவர் இருக்கிறார். ஒரு சில பொருட்களை கற்றுக்கொள்வதற்கு நாம கற்றுக்கொள்ளலாம். எப்படி கற்றுக்கொள்ளலாம் பாருங்க. இந்த தோத்திரம் பைபிள் அப்படின்னு சொன்னா, இந்த பைபிளை, இந்த பைபிள் எப்படிப்பட்டது, விளக்குங்கள் அப்படின்னு சொன்னா எப்படி வளக்கலாம். இந்த பைபிள் வந்து எப்படி, கருப்பு கலர் புஸ்தகம், இது இதில் என்ன இருக்குது, சுற்றி கிளிட்டர் போட்டிருக்கோம், அடுத்து நடுவில் ஒரு என்ன செய்யும் பாருங்கள், புக் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு நூல் இருக்கும், அடுத்து என்ன சொல்கிறோம் பாருங்கள், கொரியன் பிரிண்ட் இது இப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு இதை விளக்கி சொல்லலாம், உண்மையா இல்லையா? ஆமாம். சரி, உங்கள் ஹார்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, வெயிட் பண்ணுங்கள் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எடுத்துக்கிறேன் வெளியில் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு தட்டில் வச்சுட்டு இதுதான் ஹார்ட்னு சொல்ல முடியுமா? கவனிக்கிறீங்களா? ஆமாம். உள் உறுப்புகளை நல்லா கவனிக்கணும். உள் உறுப்புகளை வெளியிலே பார்த்து விளங்கிக் கொள்ள முடியாது. உள்ளுறுப்புகளை எப்படித்தான் விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால், அது செயல்படுகிற விதத்தை வைத்து தான் விளங்கிக் கொள்ள முடியும். ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா, உண்மை ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி துடிப்புறது எனக்கு தெரிகிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் புரிஞ்சுக்கிறேன் எனக்குள்ள ஹார்ட் எப்படி என்ன செய்யும், ஃபங்க்ஷன் ஆகும். எப்படி புரிந்து கொள்கிறோம், அது செயல்படுகிற விதத்தை வைத்து விளங்கிக் கொள்கிறோம், உண்மையா இல்லையா? இப்போ தேவனும் கூட கற்றுக்கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், தேவன் எங்கே இருக்கிறார், உள்ளே இருக்கிறார். உள்ளே இருக்கிறவரை ஆமீன் அறிந்து புரிந்து அனுபவமாய் மாற்ற வேண்டும். கர்த்தர் எனக்காக செய்வார் அப்படிங்கிற காலமெல்லாம் போய் நல்ல கவனிங்க, கர்த்தர் எனக்காக செய்வார், கர்த்தர் எனக்காக செய்வார், கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார்ங்கிற காலமெல்லாம் போய் கர்த்தர் என்னோடு கூட இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா, நானும் அவரும் இணைந்து இவ ஒரு காரியத்தை செய்கிறேன்னா எனக்காக ஏதாவது ஒன்று பண்ணுங்காண்டவரே கிடையாது. இப்போ நானும் என்ன பண்ணிட்டேன், என்ன செஞ்சிட்டேன், ஒன்னா கலந்து இருவரும் இணைந்து செயலாற்ற ஆரம்பிக்கிறோம். நான் நடக்கும்போது எனக்கு பலனாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கும்போது எனக்கு ஞானமாய் அவர் இருக்கிறார். ஒரு வியாதியினை நெருங்க நினைக்கும் போது பரம வைத்தியராய் சுகம் கொடுக்கிற தேவனாய், ஆமென், என்னுடைய எதிர்ப்பு சக்தியாய், என்னுடைய மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலாய் அவர் இருக்கிறார். ஆமென். தேவன் வந்து நல்லா கவனிக்கணும், ஏதோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து பிரசன்ட் ஆகிற தேவன் கிடையாது. விளங்கிக் கொள்றீங்களா? ஐயோ கர்த்தாவே, ஐயோ கர்த்தாவே, அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு ஏதோ ஒன்று செய்வேங்கிறது இல்லை, அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. பிரச்சனைகளின் ஊடாய் நீங்கள் கடந்து சென்றாலும் பிரச்சனைகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்குள்ளே தந்து, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் தீச்சூளைக்குள்ளும் கடந்து போனாலும் அவன் வெளியிலே உங்களை கொண்டு வரக்கூடிய ஆற்றலாய் உங்களோடு கூட இருக்கிறார்.